ஹே லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 2 மந்த்ஸ் கொஞ்சம் பயங்கர வெயிலுக்கு அப்புறமா இன்றைக்கி கொஞ்சமாக க்ளவுடியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்கள் ஏரியாவில் உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த கிளைமேட்டை திரும்ப பார்க்குற மாதிரி இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன நடந்தது இன்றைக்கி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சம்மர் சீசன் வந்துருச்சு, எல்லாருமே அவங்கவுங்க ஸ்கின்னை சூப்பராக டேக் கேர் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஸ்கின் கேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷஸ் வந்து ஒரு 2 ஃபேஸ் வாஷ் மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன், மார்னிங் 1 நைட் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரிவ்யூக்கு வந்திருந்தது, சரி ஓகே இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுகாவோட காஷ்மீரி சாஃப்ரான் ஃபேஸ் வாஷ் அப்படின்ற ஒரு ஃபேஸ் வாஷ். மெயினாக இந்த ஃபேஸ் வாஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையலூரோனிக் ஆசிட், அதுக்கப்புறம் பீட் எக்ஸ்ட்ராக்டு, அதுக்கப்புறம் லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்டு, அதிலிருந்து எடுக்கிற நயசினமைடு எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸோ அதனால இது நேச்சுரலாகவே ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மெயினாக இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரெஸ் எக்ஸ்ட்ராக்டட் அண்ட் ஆல்சோ இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். ஸோ இது வந்து சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மெயினாக இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சன் பயங்கரமாக வெயில் வாட்டி எடுத்துக்கொண்டிருக்கிறது, அதனால ஸ்கின்னை வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணாமல் சன் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து ஃபேஸில் இருக்க மாய்ஸ்சரை வந்து உரியாமல், அதாவது ஃபேஸ்க்கு ஒரு ட்ரைனஸ் கொடுக்காம அந்த மாய்ஸ்சரை அப்படியே லாக் பண்ணுது. அது வேணால் நான் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்கு இன்ஸ்டன்டான ஒரு ப்ரைட்னஸ் கொடுக்கும், ஆனால் ஸ்கின்ல வந்து அவ்வளோ மாய்ஸ்சர் இருக்காது, டக்குன்னு வெள்ளையாக பளிச்சுன்னு இருக்கும், ஆனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக அந்த மாய்ஸ்சர் வந்து அப்படியே லாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு ஸ்கின் கேர் பண்ணும்போது நைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்பில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின் கேர் யூஸ் பண்ணும்போது நான் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இவங்களோட வெப்சைட் அதாவது ayuga.inலேயே வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் வெப்சைட்ஸ் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, மிந்த்ராலையும் கூட ப்ராடக்ட் ஆஃபரில் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட கோட் Nivi2024 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட் இருக்கு. அண்ட் ஆல்சோ May 4th-12th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் போயிட்டு இருக்கு. ஏற்ற மாதிரி ஸ்கின் கேர் வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஸ்கின்னை சம்மர் கிட்ட வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ வந்து சூப்பராக நம்ம ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் இந்த ஃபேஸ் வாஷ் போட்டு தான் நான் ரெடி ஆயிருக்கேன். சரி மார்னிங் உங்களுக்காக ஒரு ரிவ்யூ பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நைட் இல்லாமல் நான் இப்போ மார்னிங்கும் யூஸ் பண்ணி தான் இப்போ ஃபுல்லாக நான் கிளம்பியிருக்கேன். ரிவ்யூ வ்ளாகில் பார்க்கலாம் வாங்க. என்னடா குட்டி பாப்பா இருக்காளே அப்படின்னு பாக்குறீங்களா? இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட பேபி. அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் வீக்கெண்ட். கிளம்பும் போது அவளும் எங்க கூடயே வரேன்னு சொல்லிட்டா. பாப்பா பேரு தக்ஷா, அதனால அவங்களும் கூட்டிட்டு வந்துட்டு ஒரு டே வித் டோட்லர் மாதிரி போயிட்டு இருந்துச்சு எங்களுக்கு. மார்னிங் அவள் எந்திரிச்சு வர்றதுக்குள்ள வீட்டெல்லாம் வந்து வேக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேக்கம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பாப்பாவும் எந்திரிச்சு வந்துட்டா. எந்திரிச்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து காஃபி டைம் அப்போ பால் சாப்பிட்றலான்னு கேட்டோம். அப்புறம் பாலும் சாப்பிட்றேன்னு சொன்னதுனால அதுக்குள்ள நம்ம குட்டி குட்டி ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவளுக்கு பால் ஆற்ற போயாச்சு. ஊர்லேருந்து சிஸ்டரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு 2-3 டேஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஜாலியாக போயிட்டு இருந்தது. Yeah.
டக்கு போஸ் கொடு, மாமாவை உட்காந்து போக சொல்லு, மாமாவை உட்காந்து போஸ் கொடுக்க சொல்லு. குட்டி பொம்மை எப்படி, பெரிய பொம்மை எப்படிங்க? சூப்பர், எடுத்தாச்சு. அப்பா போஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கே. எடுத்தாச்சு போதும், ரொம்ப போஸ் கொடுக்க கூடாது. பாய். வீட்டுக்கா? வீட்டுக்கு ஸ்விம்மிங் சூட் எடுத்துட்டு வீட்டுல இருந்து போய் அதை வருவிய திரும்ப விளையாடிட்டு அப்படியே ஒரு நைட்டு போனதே எங்களுக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அவளை அப்படியே கொண்டு போய் வீட்டில் விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சி பாப்பா மூணு பேரும் கிளம்பி விட்டுட்டு திரும்ப வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நைட்டே பாதாம்லாம் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சுண்டலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியிலேயே முந்தினாலே ஊற வச்சு எடுத்தாச்சு. அதனால் வெறும் சால்ட் மட்டும் போட்டு நம்ம அதை வேக வச்சிட வேண்டிதான். எப்போவுமே டிஃபன்னா இட்லி தோசை அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுலாம் இனி கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் பாதாம் அதுக்கப்புறம் வால்நட் அந்த மாதிரிலாம் எடுக்கலான்னு சுண்டல் வேக வச்சாச்சு. மோஸ்ட்டாக சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வெங்காயம் கோகோனட்லாம் போட மாட்டேன், சும்மா நார்மலாகவே அப்படியே வேக வச்சு சாப்பிட்ருவேன். இன்றைக்கி வந்து மெயின் பிரேக்ஃபாஸ்ட்டே இது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தாளித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியன்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்தாச்சு. கூடவே இன்றைக்கி வந்து மேங்கோ மில்க் ஷேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். ஸோ ஹேர் ஃபால் பிரச்சனை, ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆகணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த கருப்பு சுண்டல் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஹெல்தியான ஒரு டிஷ் இது. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது இதை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஹேர் ஃபால் பிரச்சனை எது இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிடும். அதனால் இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இது தான் நான் ரெண்டு பேர்த்துக்குமே எடுத்திருக்கேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருந்த கோகோனட் எப்போவுமே இந்த மாதிரி நான் கொஞ்சம் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருவேன், அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இப்போ மேங்கோ மில்க் ஷேக்கு அதே மாதிரி தோல் சீவிட்டு மில்க் ஷேக்குக்கு உள்ளே இருக்க மேங்கோ மட்டும் எடுத்துகிட்டு ஐஸ் க்யூப்ஸ் அது கொஞ்சம் போட்டுப்பேன். அண்ட் தென் இன்றைக்கி வந்து ரெண்டு மேங்கோஸ் எடுத்திருக்கேன், எனக்கு ஒன்று அவருக்கு ஒன்று, அதனால் ஒரு ஹாஃப் டம்ளர் மில்க் மட்டும் போட்டு அதே அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கூட வந்து எல்லோ இல்லாமல் எக்கோட அந்த ஒயிட் மட்டும் நாங்கள் சாப்பிடுவோம். எல்லோ வந்து எனக்கு பிடிக்காது, அதுவும் இல்லாமல் மோஸ்ட்டாக அது ஒயிட் போடுங்கிறதுனால அது நாங்கள் சாப்பிட மாட்டோம். மூளுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால் அது மூளுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் ஒயிட் எடுத்துப்போம். கூடவே ஈச் நாங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே சேர்த்து 12 பாதாம் வந்து எடுத்திருக்கேன், ஈச் 6 அப்படிங்கிற மாதிரி. கூடவே கொஞ்சம் வால்நட். ஸோ வால்நட்டும் அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கருப்பு சுண்டல், பாதாம், வால்நட் அந்த மாதிரி நட்ஸெல்லாம் எடுத்துக்கோங்க ஹேருக்காக. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மேங்கோ மில்க் ஷேக், அதாவது கொஞ்சம் கெட்டியான ஒரு ஷேக் கம் ஜூஸ் எது வேணாலும் சொல்லலாம், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து இதை வந்து இதே ஃபுல்லாக சாப்பிட முடியாது, அந்தளவுக்கு ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவர் டீ கேட்டார். ஸோ நான் வந்து அடிக்கடி நான் டீ போட்டதே கிடையாது, என் ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமான டீ லவர், நான் வந்து காஃபி லவர். ஸோ எங்கள் வீட்டில் அதிகமாக டீ போட மாட்டோம், இன்றைக்கி வந்து அவர் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு டீயும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் டீ லவர்னால் எந்தளவுக்கு டீ லவர்னால் அந்த டீ கிளாஸ்லேயே குடித்தாதான் டீ குடித்த மாதிரி இருக்கும்னு சொன்னதுனால என் ஃப்ரெண்டு எங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க இந்த டீ கிளாஸ் எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் அதுலேயே அவருக்கு டீ எடுத்துகிட்டு போயிட்டு டீ போட்டு கொடுத்தாச்சு.
மார்னிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கிச்சன் டிப்ஸ் எல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன் இன்னைக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிளீனிங் லிக்விட் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில், அதுக்கப்புறம் வினிகர், அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற விம்ஜெல் அது எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில், அதாவது ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட நான் வந்து விம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு ஹாஃப் டம்ளர் கணக்கு வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு நான் வந்து வினிகர் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பேக்கிங் சோடா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் வந்து பேக்கிங் சோடா மோஸ்ட்டாக ஆட் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். இது ரெண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேப் கிட்ட வர அளவுக்கு வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா கவுண்டர் டாப் மேலே நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. நான் வந்து இப்படி தான் அடிக்கடி க்ளீன் பண்ணுவேன். அதாவது டெய்லி குக்கிங் முடிச்சதுக்கப்புறமா இந்த லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணி கவுண்டர் டாப், அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்துலேயுமே நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுவேன். இப்போது கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும், பார்த்தாலே கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது ரஃப்பாக, ட்ரையாக, மேட்டாக, மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். இது போட்டு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா ஷைனிங் ஆகிடும். ஸோ ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி. இதே மாதிரி கேஸ் ஸ்டவ்வும் பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் ஆயில் கரையெல்லாம் பட்டு கொஞ்சம் அந்த ஷைனிங்கே இல்லாமல் இருக்கும். இதை போட்டு டெய்லியும் ஈவினிங் நம்ம நைட்டு தூங்கும் போதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பல பலன்னு புதுசு மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துரும். அட் த சேம் டைம் நம்ம அந்த ஸ்டவ்க்கு பக்கத்தில் அந்த வால்லெல்லாம் தேய்க்கும் இல்லைங்களா, சமைக்கும் போது அந்த ஆயில் ஸ்ப்ரே ஆகும், அதுக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வினிகர் அப்படிங்கிறது வந்து டக்குன்னு எல்லா கரையும் எடுத்துரும், அதனால் இதை நம்ம யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வேலை. அதுக்கப்புறம் கடாயும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் அடியில், அதையும் வந்து இந்த வினிகர் வச்சு நம்ம எடுத்துடலாம். இன்றைக்கி இதில் ஒரு கேப் கிட்ட வினிகர் அந்த கடாயில் ஆட் பண்ணுறேன். இது வந்து கடாயின்னு இல்லாமல் நார்மல் பாத்திரத்துலேயும் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணி எடுக்கலாம். அது ஊற்றுனதுக்கப்புறமா அந்த கடாய் ஃபுல்லாக இருக்க மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு விட்டுருங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட அதை வந்து அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஸ்க்ரப்பர், ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து நார்மல் ஸ்பாஞ்ச் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது நல்லா நீட்டாக புதுசு மாதிரி க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த ஹேக்கு முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து ரிசல்ட் சொல்லுங்கள். அடுத்த ஹேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் எசென்ஷியல் ஆயிலும் காட்டன் பால்ஸும் நான் வந்து எடுத்திருக்கேன். காட்டன் வந்து நார்மலான காட்டனே நான் பிச்சு நல்லா ரோல் பண்ணிட்டேன், அதில் இந்த எசென்ஷியல் ஆயில் நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது எசென்ஷியல் ஆயில் இல்லைனாலும் பன்னீர் வீட்டில் இல்லைனா சம்திங் ஏதாவது ஸ்மெல் கொடுக்குற நல்ல இதாக எடுத்து நீங்கள் அந்த காட்டனில் விட்டு டஸ்ட்பின் கவர் போடுறதுக்கு முன்னாடி இந்த காட்டன் பால்ஸ் போட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டஸ்ட்பின்லேருந்து வர பேட் ஸ்மெல் வராது. இதையும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் ரிசல்ட்டு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே லஞ்சும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் கீரை கடையல், அதுக்கப்புறம் முருங்கைக்காய் ஃப்ரை மாதிரி செஞ்சுருந்தேன், அப்புறம் அப்பளம், டொமேட்டோ ரசம் இதெல்லாமே செஞ்சுருந்தேன். ஸோ லஞ்சு கொஞ்சம் நல்லா ஹெவியாக, நீ டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பொரியல் காயாவது வச்சு நம்ம சாப்பிட்ணுங்கிறத அடுத்த எய்மை நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் லஞ்சும் சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு இன்றைக்கி. ஸோ உடம்பு ரொம்பவே முக்கியம், உடம்பு நல்லா இருந்தால் தான் எதையுமே நம்மளால சாதிக்க முடியும். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட பாடிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.